ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள சுங்குவார் சத்திரத்தில் சாம்சங் இந்தியா நிறுவனமானது செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தின் தொழிற்சாலையில் ஃப்ரிட்ஜ், டிவி, வாஷிங் மிஷின் உள்ளிட்ட வீட்டு உபயோக பொருட்கள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. இங்கு பணிபுரியும் தொழிலாளர்கள் சிஐடியு தொழிற்சங்கத்தை தொடங்க அனுமதி கேட்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி சம்பள உயர்வு, சம்பள ஏற்றத்தாழ்வு உள்ளிட்ட சில கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த ஒரு மாதத்துக்கும் மேலாக அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக தமிழக அமைச்சர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையில் தொழிலாளர்களில் ஒரு பிரிவினருக்கும் அந்த சாம்சங் நிறுவனத்திற்கும் இடையிலே உடன்பாடு ஏற்பட்டது. ஆனாலும் மற்றொரு பிரிவுடன் உடன்பாடு ஏற்படவில்லை. இதனால் இந்த போராட்டம் என்பது அவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில்தான் நேற்று இரவு அந்த போலீசார் வந்து அந்த போராட்டம் நடந்து வந்த இடத்தில் இருந்த பந்தலை அகற்றி இருக்கிறார்கள். அது மட்டுமின்றி ஒரு 10க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களையும் கைது செய்திருப்பதாக தொழிலாளர் தரப்பிலிருந்து கூறப்படுகிறது. இதை தொடர்ந்துதான் இன்று காலை போராட்டத்துக்கு கலந்து கொள்ள வந்த தொழிலாளர்களையும் கலைந்து செல்ல வற்புறுத்தினர் மற்றும் அவர்களை கைது செய்யவும் முயற்சி நடைபெற்றது. இருப்பினும் தற்போதைய சூழ்நிலையில் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் மழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த மழையில் நனைந்தபடி தற்போது தொழிலாளர்கள் தங்களது போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் தொழிலாளர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து போலீசார் முயற்சி செய்வதற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர முறையீடு ஒன்று செய்யப்பட்டுள்ளது. சிஐடியு தொழிற்சங்கம் சார்பில் வழக்கறிஞர் திருமூர்த்தி வந்து ஆஜராகி அவசர ஆட்கொணர்வு வழக்காக விசாரிக்க வலியுறுத்தியுள்ளார். அதாவது கைது செய்யப்பட்டுள்ள தொழிலாளர்கள் எங்கு வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என தெரியவில்லை. எனவே இந்த வழக்கை வந்து ஆட்கொணர்வு வழக்காக விசாரிக்க வலியுறுத்தியிருந்தார். இந்த மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் பாலாஜி மற்றும் வேல்முருகன் அமர்வு வந்து இந்த மனுவை ஏற்றுக்கொண்டிருப்பது இந்த வழக்கை உணவு இடைவேளைக்கு பிறகு பிற்பகலில் விசாரிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். ஒருவேளை இந்த விசாரணையில் நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் வரும் பட்சத்தில் போராட்டம் முடிவுக்கும் வரலாம் அல்லது வேறு ஏதாவது உடன்பாடு ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.